சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 5000 கோடி ரூபாய் செலவில் உலக தரத்தில் 2 அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்படும் என மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மத்திய நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, சென்னையில் பலமுனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கும் திட்டத்திற்கு துறைமுகம் அருகே நிலம் ஒதுக்க தமிழக அரசு முன்வந்துள்ளதாக கூறினார். சென்னை துறைமுகத்திலிருந்து புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் 4 வழி பறக்கும் மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலமாக சென்னையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு போக்குவரத்து நெரிசல் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த மேம்பாலம் கட்டும் பணிகளுக்கு தேவையான எஃகு, சிமெண்ட் மற்றும் மணல் ஆகியவற்றுக்கான GST ரத்து செய்யப்படும் என்று அவர் கூறினார். சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும், மற்ற பணிகள் முடிந்த பின்னர் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவார் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தாா்.